हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பார்க்க போறோம் நெய் உருண்டை ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த டிஷ் ரொம்ப கரெக்ட்டா செய்யணும்னா பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி செய்வாங்க அதுதான் மெத்தட் ரொம்ப ஈஸியா செய்யணும்னா நம்ம வீட்ல இருக்கிற பொட்டுக்கடலையை வச்சு இந்த டிஷ் செய்யலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு அப்படி தான் செஞ்சு காட்ட போறேன் இப்போ இந்த டிஷ் செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னு இதில் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு 100 கிராம் அதாவது 1 கப் பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடரை திரிச்சிடலாம் திரித்து இந்த பவுடரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் 2 கப் சுகர் எந்த கப்பில் நம்ம பொட்டுக்கடலை மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு ஃபைன் பவுடராக திரித்து நம்ம பொட்டுக்கடலை போட்டு வச்சுருக்க அதே பவுலில் இதையும் சேர்த்துடலாம் இப்போ அந்த 2 பவுடரையும் ரஃபாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நெய் உருகினதும் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு 20 கிராம் சேர்த்து அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் 100 ml நெய்யை சூடு பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடாகி உருகினதுக்கப்புறம் இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஆட் பண்ணலாம் இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சிட வேண்டிதான் ஒரேடியாக நெய் ஆட் பண்ணாலும் ரொம்ப நெல்லு நெல்லுன்னு போயிடும் இப்போ இந்த மாவில் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருக்கி வச்சுருக்க நெய்யை ஆட் பண்ண போகிறேன் எனக்கு இந்த 100 கிராம் பொட்டுக்கடலைக்கு 6 லிருந்து 7 டேபிள்ஸ்பூன் நெய் தேவைப்பட்டுச்சு அதாவது 75 ml நீங்கள் இந்த 100 ml நெய்யை மொத்தமாக கூட ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா நெய் மைசூர் பாக் மாதிரி ரொம்ப சாஃப்டாக போயிடும் நீங்கள் அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண நல்ல கடலை மாவு கலரில் ஆகிடும் இதுதான் நல்ல கரெக்டான ஸ்டேஜு இப்போ இதை எடுத்து பிடிச்சிங்கன்னா அழகாக உருண்டை பிடிக்க வரும் அவ்வளோதான் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் சூப்பரான நெய் உருண்டை அப்படி இல்லைன்னா மாலாடுன்னு சொல்லுவாங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணுங்க பக்கமா பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க பை பை சேனல்